ஆதிபராசக்தி அம்மன் ஆலயம் எம்கேபி நகர் சென்னை 39. இன்றைக்கி வந்து வராகி அம்மனுக்கு தேய்பிர பஞ்சமி ஓமம் நடக்குது. அதே மாதிரி வளர்பிறையில் வராகி அம்மனுக்கு வளர்பிற பஞ்சமிலையும் அதே மாதிரி பூஜை நடக்கும். அமாவாசை எல்லா சாமிக்குமே ஆதிபராசக்தி பித்திங்கிரா தேவி வராகி அம்மனுக்கு மிளகாய் ஓமம், அதாவது ஒரு குறைஞ்சது ஒரு 5000-6000 பேர் வருவாங்க. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துலேருந்தும் வருவாங்க. பெங்களூர், ஆந்திரா இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே இப்போ மிளகா ஓமத்துக்கு வராங்க. காலைல 8:30 மணிக்கு மிளகா ஓமம் ஆரம்பிப்போம். இந்த மிளகா ஓமம் ஆரம்பிக்கும் போது காஞ்ச மிளகா, சமத்து குச்சி, நெய் நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு தலையை சுற்றி நீங்களே உங்கள் கையால் எல்லாரும் அவங்கவுங்களே ஓமத்தில் போடுவாங்க. அதே மாதிரி 8:30 மணிக்கு ஆரம்பிக்குது, நைட்டு 9:30 மணி வரைக்கும் தொடர்ந்து அந்த ஓமம் அப்படியே இருக்கும். வர்றவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் வந்து போகலாம்.
இந்த ஓமத்துக்கு காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கூட்டம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் லைன் நின்று தான் கோயிலுக்குள்ளேயே வர முடியும். அந்த அளவுக்கு சாயந்தரத்தில் தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் பகலில் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேருந்து 1-3 மணிக்குள்ளே எந்த அளவுக்கு வரீங்களோ அவ்வளோ தூரம் சீக்கிரம் சாமியை கும்பிட்டு வெளியே போயிடலாம். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் குறி சொல்கிறதுலாம் இந்த கோயிலில் கிடையாது. எதாக இருந்தாலும் இந்த கோயிலில் சாமியை வேண்டதான். ஆதிபராசக்தி, பித்திங்கராதேவி, வராகியம்மன், சர்வேஸ்வரர். சர்வேஸ்வரர் பார்த்திங்கன்னா பித்திங்கராதேவியருடைய கணவர் தான் சர்வேஸ்வரர். தம்பதி, அதாவது சர்வேஸ்வரர் பித்திங்கரா ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற கோயில் பெரும்பாலும் இங்கே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி 3 தெய்வங்கள், அதாவது ஆதிபராசக்தி, பித்திங்கரா தேவி, வராகியம்மன், 3 சாமியும் சேர்ந்து இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த இடமா தான் இருக்கும். அதனால் ஆதிபராசக்தி அம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சி வர்றாங்களோ, உடம்பு சரியில்லையா, கடன் பிரச்சனையா, வியாபாரத்தில் நஷ்டமா, என்ன அவங்க குழந்தை இல்லையா, அதே மாதிரி கல்யாணம் ஆகலையா, இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சாமியை எந்த அளவுக்கு நீங்கள் மனசு உருக வேண்டீங்களோ, சும்மா கடமைக்கு கும்பிட்றது வேற, சாமியை கிட்ட போய் நின்று நல்லா மனசு உருக எந்த அளவுக்கு நீங்கள் வேண்டீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்க வர்றாங்க, 1-3 மாதம் பார்க்குறோம் அவங்கள. ஓமம் தொடங்கும் போது கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க ஓமத்தில் உட்காரணும். அப்படி உட்காரும்போது 3 மாதம் பொறுத்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஆளுங்க யாருமே இருக்க மாட்டாங்க, புது புது ஆளாக இருப்பாங்க. அதே மாதிரி குழந்தை இல்லைம்பாங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா 4-5 மாதத்துலேயே அவங்களும் பார்த்தீங்கன்னா அடுத்து புது ஆளாக தான் இருக்கும், ஏற்கனவே வந்திருக்க ஆளுங்க இல்லாமல் போயிடுவாங்க. என்ன காரணம்னா இந்த கோயிலில் வேண்டுதல், கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டுதல் யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் நினச்சதெல்லாம் நடக்கிறதுனால தான் மக்கள் வந்து இந்த அளவுக்கு கூட்டம் வராங்க. அதனால் ஆதிபராசக்தி, பித்திங்கரா தேவி, வராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் மனசை உருக வேண்டுறீங்களோ அதுக்கு பலன் உண்டு. ஆதிபராசக்தி அம்மன், பித்திங்கரா தேவி, வராகி அம்மன் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு சொன்னீங்கன்னா எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், மஞ்சள். எலுமிச்சம்பழம் ஆதிபராசக்தி அம்மனுக்கு, பச்சை மிளகாய் பித்திங்கரா தேவி அம்மனுக்கு, மஞ்சள் வந்து வராகி அம்மனுக்கு. 51 எலுமிச்சம்பழம், 101 எலுமிச்சம்பழம் எண்ணிக்கையில் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ, நீங்கள் என்ன வேண்டுதலுக்காக வரீங்களோ அந்த வேண்டுதலுக்கு அந்த பழத்தையும் காஞ்ச பச்சை மிளகாய், மஞ்சள் இதை வேண்டிக்கிட்டு அந்த அம்மா எதிர ஒரு அண்டா இருக்கும் அதில் போட்டுடணும். பரிகாரம்னு சொன்னீங்கன்னா இந்த கோயிலில் எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், மஞ்சள். வேறு நீங்கள் எந்த விதத்துலேயும் எதுவுமே இங்கே பரிகாரன்ற அந்த செலவு இந்த செலவு இதெல்லாம் இங்கே இடம் கிடையாது. அதே மாதிரி நம்ம கோயில் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 6-7 மணிக்குள்ளே தினந்தோறும் டெய்லி கோமாதா பூஜை இருக்குது. ஆலயத்தில் 7 கோமாதாக்கள் இருக்குது. அந்த 7 கோமாதாவும் வந்து ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் காலில் 6-7 கோமாதா பூஜை தினந்தோறும் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை எடுத்துட்டிங்கன்னா 3 மணிலேருந்து 4:30 ராகால பூஜை. அந்த செவ்வாய்க்கிழமை ராகால பூஜையிலையும் கோபூஜை இருக்குது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா 10:30 to 12 அந்த ராகுகால டைம்லேயும் கோபூஜை இருக்குது. கோபூஜையினால் என்ன பலன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு பசுமாடு இருக்குன்னா அந்த பசுமாட்டு உடம்பில் தான் அத்தனை தெய்வங்களும் ஆசி வழங்கியிருக்கிறது. ஒரு பசுமாட்டை நீங்கள் கும்பிட்டிங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுதல் குறைகள் இருக்கோ உங்களுடைய குறைகளை போக்குறது யார் அப்படின்னா பசுகோமாதா தான். இப்போ இந்த 2 கொம்பு பார்த்தீங்கன்னா யம தர்மராஜா, இந்த 2 கண் பார்த்தீங்கன்னா 1 கண் சூரிய பகவான், 1 கண் சந்திர பகவான், 4 கால் பார்த்தீங்கன்னா ராக பகவான், கேது பகவான். அப்படி உடம்பு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி, நெத்தியை பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு இருக்கார், சிவன் இருக்கார். இந்த மாதிரி உடம்பு முழுவதும் எல்லா தெய்வங்கள் இருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் அத்தனை முனிவர்களும் அத்தனை பேருமே அந்த பசுக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்கியிருக்காங்க. அதனால்தான் கோமாதா பூஜை செய்தோம்னா என்ன பலன் அப்படின்னா,
நம்ம புத்திர தோஷம்லாம் நீங்கி போயிடும். ஒருத்தர் கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம மூதாதையார் நம்ம முன்னோர்கள் அவர்களுக்கு என்ன நம்ம கஷ்டங்களை கொடுத்துருப்போமோ இல்லை அவங்க எதனா ஒரு தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த பாவங்கள் படிப்படியாக இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பை உருவாக்குது. அந்த முன்னோர்கள் மூதாதையாருடைய குறைகளை போக்குறதுக்கு கோமாதா பூஜை, கோமாதா தான் பரிகாரம். அந்த கோமாதா இங்கே தான் கிடையாது, எங்கே கோமாதா பார்த்தாலும் ஒரு 10 ரூபாய்க்கு பில்லோ பிஸ்கட்டோ ஏதோ ஒரு பொருள் அதை வாங்கி கொடுத்து அதை தொட்டு கும்பிட்டு பாருங்கள். அன்னைக்கு பொழுதில்லை, உங்கள்கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் அந்த கோமாதா பசுமாடு வாங்கிக்கும். அதனால தான் கோமாதா பூஜை எல்லா கோயிலுங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா கோமாதா பூஜைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் கோமாதா பூஜை மிக மிக முக்கியமானது, எல்லோரும் செய்யுங்க. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இந்த மாதிரி யூடியூப் சேனல்லேருந்து பார்த்துட்டு ஒரு 3 பேர் அவங்கள எப்படி சொல்கிறதுனா பார்வையற்றவர்கள், ஒருத்தர் வந்து குரம்பேட்டை, ஒருத்தர் வந்து தாம்பரம், ஒருத்தர் வந்து சைதாப்பேட்டை, அந்த 3 பேரும் இந்த கோயில் வராகி அம்மனை கும்பிட்டு எங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கி வந்துட்டு போகிறாங்க. அதை எங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அவங்க வர்றதை நாங்கள் உங்களுக்கு போட்டு காட்டுறோம். அவங்க அந்த மாதிரி நம்பிக்கை தான் இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் மனசு உருக வேண்டி நம்பிக்கிட்டு வேண்டுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்குது. நாங்கள் அதை பண்ணித்தரோம், இதை பண்ணித்தரோம், இல்லை இந்த சிஸ்டி எப்படி கழிக்கிறோம், அந்த சிஸ்டி எப்படி கழிக்கிறோம், இதுக்கு பரிகாரம் இப்படி பண்ணணும், அதுக்கு பரிகாரம் இப்படி பண்ணணுன்றதெல்லாம் இந்த கோயிலில் கிடையாது. அதே மாதிரி குறி சொல்கிறதெல்லாம் இந்த கோயிலில் கிடையாது. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னா எலும்புச்சம்பழம், பச்சை மிளகா, மஞ்சள். ஓமத்தில் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, சமத்துக்குச்சி, நெய், வெள்ளை கடுகு தலையை சுற்றி ஓமத்தில் போடணும். இதுதான் இந்த கோயிலுடைய பரிகாரமே. அதனால் இது எந்த அளவுக்கு நீங்கள் மனசு உருக, இப்போ நீங்கள் கோயிலுக்கு வரீங்க, எங்கெங்கெந்தோ வர்றாங்க, வரும்போது ஒரு அரை மணி நேரம் இந்த அம்மாவை மனசு உருக வேண்டி பாருங்கள். வராகி அம்மனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், விரோதிங்களே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. உங்களை யார் விரோதமாக நினைச்சாலும் வராகி அம்மனை யார் ஒருத்தவங்க கும்பிட்றாங்களோ வழிபடுறாங்களோ அவங்களுடைய பக்தருக்கு, வராகி அம்மனுடைய பக்தருக்கு அந்த அம்மாவே அவங்களுக்கு யார் கெடுதல் செய்தாலும் அவங்கள போய் நல்ல அவங்கள நல்வழிப்படுத்தி அந்த அம்மா அவங்களுடைய மனசை மாற்றி உங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு வராகி அம்மா வந்து என்றைக்குமே பயன்படுவாங்க. அதனால தான் வராகி அம்மா வந்து யாருமே அந்த அம்மாவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பூமியிலேருந்து கிழிச்சிக்கிட்டு வெளியே வந்தவங்க அவங்க, அதனால் யாராலையும் அவங்கள அடக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. பக்தர்கள் மட்டும்தான் அந்த அம்மா வந்து நம்புவாங்க. பக்தர்கள் என்ன இன்றைக்கெல்லாம் வந்து தேய்பிர பஞ்சமியில் வந்து நீங்கள் என்ன நினச்சி வேண்டுறீங்களோ அப்படியே அந்த அம்மா ஆனந்தமாக சந்தோஷமாக உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து அவங்க திருப்திப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அமாவாசை மிளகா ஓமம் பார்த்தீங்கன்னா காலைல 8:30 மணிக்கு ஆரம்பிப்போம். எல்லோரும் உங்கள் வீட்டில் ஒரு 2-3 மிளகாவை அடுப்பில் போட்டு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க முடியுதா பாருங்கள். இங்கே பார்த்தா மூட்டை மூட்டையாக அந்த கோயிலில் கொட்டுவாங்க. குறைஞ்சது 5000-6000 பேர் வரானா, 5000-6000 பேரும் காஞ்ச மிளகாவை தலையை சுற்றி தான் ஓமத்தில் போடுவாங்க. ஆனால் அந்த கோயிலில் நெடி இருக்கான்னு கேட்டு பாருங்கள். என்ன காரணம்னா பிருத்திங்கிரா தேவி அம்மன் பிரகாசமாக ஆனந்தமாக அந்த ஓமத்தில் சுடருட்டு எலி எரிகின்ற அந்த தீயில் ஆனந்தமாக காட்சி கொடுத்து நம்மளுடைய நம்ம பக்த வருகின்ற பக்தர்களுடைய குறைகளை போக்குவதற்கு போக்கி அந்த ஆனந்தத்தில் உற்சாகமாக சந்தோஷமாக எல்லாருடைய குறைகளையும் போக்கி கொடுக்குற அந்த நாள் தான் அமாவாசை மிளகாய் ஓமம். அப்படிப்பட்ட அமாவாசை மிளகாய் ஓமத்தில் எல்லோரும் கலந்து கொண்டு எல்லா வளமும் பெற உங்களை அன்போடு ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்தின் ட்ரஸ்ட்டு சார்பாக உங்களை பணியோடு வருக வருகன்று வேண்டி கேட்டுக்கொண்டு ஆலய வழிபாடு யூடியூப் சேனலுக்கும் எங்கள் ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்தின் சார்பாக எங்களுடைய ஆலயத்தினுடைய நிகழ்ச்சியை பங்கு கொண்டு எங்கள் ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு இவர்கள் உறுதுணையாக இருந்து செயல்படுவதனால் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறிக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரேஷ்மா, நான் வந்து வலசரவாக்கம்லேருந்து வரேன். ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி தேய்பிறை பஞ்சமி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அம்மனை பார்த்ததுக்கு. நான் வலசரவாக்கம்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே வந்திருக்கேன். எனக்கு இந்த அம்மனை ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 6 மாதமாக இந்த அம்மனை கும்பிட்டுட்ருக்கேன். ஒரு 1.5 மாதமாக எனக்கு இந்த
கோயில் தெரியும். உண்மையாகவே ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. நீங்கள் மனசில் என்ன நினச்சி வேண்டி சாமி கும்பிட்றீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, வந்து உங்கள் மனசில் இருக்க எல்லா குறையும் இந்த அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மா வந்து தீர்த்து வைப்பாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆலய வழிபாடு யூடியூப் சேனல். இந்த சேனல் மூலியமாக அனைத்து ஆலய நிகழ்ச்சிகளும் காணலாம். இத்துடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். நன்றி.